हेलो स्टूडेंट्स एनसीईआरटी सिलेबस 8th स्टैंडर्ड एक्सरसाइज 8.2 थर्ड सम पाक पोरोम ए शॉपकीपर बाय 80 आर्टिकल्स फॉर रुपीस 2400 एंड सेल्स देम फॉर ए प्रॉफिट ऑफ 16% फाइंड द सेलिंग प्राइस ऑफ वन आर्टिकल इप्पो फर्स्ट ஒரு ஆர்டிகிள் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சுக்குவோம் ஓகேவா 80 ஆர்டிகிள் 2400 ருபீஸ் அப்போ ஒரு ஆர்டிகிள் 80 ஆர்டிகிளுக்கு இவ்வளோ ரூபானா ஒரு ஆர்டிகிளுக்கு எவ்வளோ ஓகேவா எப்பவுமே ஃப்ராக்ஷன் நான் சொல்கிறேன் ஃப்ராக்ஷனை நம்ம வேர்டிங்ஸாகவே படித்து பழகிட்டோம்னா இந்த ஃப்ராக்ஷன் மாதிரியே உங்களுக்கு தெரியாது 80 ஆர்டிகிள் இவ்வளோ ரூபானா ஒரு ஆர்டிகிள் அதாவது இங்கேயும் ஆர்டிகிள் வரும் இங்கேயும் ஆர்டிகிள் வரும் ஸோ நம்ம அடிக்கிறப்ப இதுவும் இதுவும் அடி ஆயிரும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ருபீஸ் மட்டும்தான் கிடைக்கும் இங்கே ருபீஸ் இருக்கா இந்த ருபீஸ் மட்டும்தான் இங்கே கிடைக்குது ஓகேவா 80 ஆர்டிகிளுக்கு இவ்வளோ ரூபானா ஒரு ஆர்டிகிள் எவ்வளவு ஓகே இப்போ பாருங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறோம் ஜீரோக்கு ஜீரோ ஆயிடுச்சாச்சு இப்போ 8 டேபிள் 1 டைம் இங்கே 8 டேபிள் என்ன வரும் 3 டைம்ஸ் மூவட்டா 24 ஜீரோ ஸோ 30 ருபீஸ் ஓகேவா ஒரு ஆர்டிக்கல் 1 ஆர்டிக்கல் எவ்வளவு 30 ருபீஸ் நமக்கு அதே மாதிரி எவ்வளோ பர்சன்டேஜ் 16% லாபம் வச்சு அவர் விற்கிறாருன்னு சொல்லியாச்சு அதாவது 100க்கு 16 ரூபாய் 16 ருபீஸ் அவருக்கு கெயின் கிடைக்குது அப்போ 30 ருபீஸுக்கு எவ்வளவு வரும் அப்படின்றது தான் இப்போ சம் ஓகேவா இப்போ 10க்கு 10 அடிச்சிருங்க இப்போ 10 இருக்கு இது இது 5 டைம்ஸ் இது 8 டைம்ஸ் ஓகே வா இப்போ பாருங்க மூவட்டா 24 டிவைட் பை 5 இருக்கு இது இப்போ கிராஸ் பண்ணோம்னா எவ்வளோ வரும் 4 டைம்ஸ் ரிமைண்ட் 4 இருக்கும் ஸோ 0 பார்த்தோம்னா 8 டைம்ஸ் அதாவது 4 ருபீஸ் 80 பைசா 4 ருபீஸ் 80 பைசா அவருக்கு லாபம் ஒரு ஒரு ஆர்டிக்கிளுக்கும் 4 ருபீஸ் 80 பைசா அவருக்கு லாபம் அப்போ மொத்ததுக்கு அவருக்கு எவ்வளோ லாபம்ன்றத பார்ப்போம் அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க ஃபைண்ட் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒன் ஆர்டிகிள் ஓகே மொத்தம் நம்மளுக்கு தேவைப்படலை இப்போ ஒரு ஆர்டிகிளுக்கு எவ்வளவு அப்படின்னாங்க ஓகே ஒரு ஆர்டிகளுடைய அமௌண்ட் நம்மளுக்கு தெரியும் 30 ருபீஸ் நம்மளுடைய பர்சன்டேஜ் அதாவது எவ்வளவு ரூபாய் கூடி இருக்கு 100க்கு 16 ரூபாய்னா 30 ரூபாய்க்கு 4 ரூபாய் 80 பைசா கூடி இருக்கு ஸோ 4 ரூபாய் 80 பைசா அப்போ 34 ரூபாய் 80 பைசாவுக்கு அவர் விற்றுருக்காரு ஓகேவா ஒரு ஆர்டிகல் 30 ரூபாய்க்கு வாங்கினார் 16% லாபம் வச்சார் 16%ன்றப்ப 30 ரூபாய்க்கு 4 ரூபாய் 80 பைசா ஸோ அவர் ஒரு புக்கை 34 ரூபாய் 80 பைசாவுக்கு விற்றுருக்காரு ஓகே இப்போ நெக்ஸ்ட் சம் The cost of an article was 15,500 rupees. Rupees 450 went spent on its repair. If it is sold for a profit of 15%, find the selling price of the article. இப்போ பாருங்க அவர் ஆர்டிக்கிள் எவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு 15,500 ருபீஸுக்கு வாங்கியிருக்காரு ஓகேவா ஆனால் அதை வாங்கினதை ரிப்பேர் பண்ணியிருக்காரு எவ்வளோ ருபீஸ் செலவு பண்ணியிருக்காரு 450 ருபீஸ் செலவு பண்ணியிருக்காரு ஸோ அவர் வாங்கின அமௌண்ட் எவ்வளவாகும் அதாவது நம்ம ஒரு பொருளை வாங்கியாச்சு அதை ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் ஸோ நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் அமௌண்ட் நம்ம எவ்வளோக்கு வாங்கினோம் அப்படின்னு சொன்ன கேட்டாங்கன்னா நம்ம இதை ரெண்டையும் ஆட் பண்ணி தான் எப்போவுமே சொல்லுவோம் அப்படி தானே ஓகேவா இப்போ 0591 ஓகேவா இப்போ நம்ம வாங்கின அமௌண்ட் எவ்வளோ ஆயிடுச்சு 15,950 ருபீஸ் ஆயிடுச்சு ஏன்னா 450 ருபீஸ் நம்ம எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம வாங்கின ருபீஸ் இது ஓகேவா இப்போ எவ்வளவு நம்ம லாபம் வச்சு விற்க போகிறோம் 15% நம்மளுக்கு கெயின் கிடைக்க போகுது 15% ப்ராஃபிட் வச்சு பண்ணும் அதாவது 100க்கு 100க்கு 15 ரூபாய் நமக்கு லாபம் அப்போ நம்மளுடைய அமௌண்ட்டுக்கு எவ்வளவு 15,950 ஓகேவா இப்போ 10க்கு 10 கிராஸ் பண்ணியாச்சு 5 டேபிளில் இது 2 டைம்ஸ் இது 3 டைம்ஸ் இப்போ 2 டேபிள் இது எங்கேயுமே வராது அதனால் இதை ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிடுவோம் இப்போ 3 5s are 15 1 ரிமைண்ட் இருக்கு 3 9s are 27 plus 1 28 ஸோ 2 ரிமைண்ட் இங்கே 8 போட்டாச்சு இப்போ 3 5s are 15 15 plus 2 17 1 ரிமைண்ட் 7 போட்டாச்சு இப்போ 1 3s are 3 3 plus 1 4 ஓகேவா இப்போ 4 7 8 5 டிவைட் பை 2 இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்போ 2 டேபிளில் பண்ணுவோம் 2 டைம்ஸ் இது 3 டைம்ஸ் 1 ரிமைண்ட் இருக்கு 9 டைம்ஸ் இது திரும்பவும் 2 டைம்ஸ் 1 ரிமைண்ட் இருக்கு ஸோ 5 டைம்ஸ் அதாவது 2392.50 பைசா இது
பாயிண்ட்க்கு அப்புறம் வரது வந்து பைசா 50 பைசா இவ்வளவு ரூபாய் வந்து நமக்கு லாபம் கிடைச்சிருக்கு இப்போ நமக்கு என்ன கேக்குறாங்க இது வந்து நம்மளுடைய gain அதாவது நமக்கு லாபம் கிடைச்ச amount gain amount ஓகேவா இப்போ நம்ம வித் amount அதாவது நம்மளுடைய வாங்கினது பிளஸ் நம்மளுடைய லாபத்தை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு क्वेश्चनல கேட்டிருக்க மாதிரி நம்மளுடைய செல்லிங் அமௌண்ட் கிடைச்சிரும் ஓகே இப்போ பாருங்க ஆட் பண்ணி கொடுத்துருங்க 5 2 9 5 14 வரும் 1 remain 13 1 remain 8 1 ஓகேவா இப்போ நம்ம எவ்வளவுக்கு வித்துறோம் 18342 ரூபீஸ் 50 பைசாவுக்கு நம்ம வித்துறோம் ஓகேவா இப்போ வந்து நம்ம வாங்குனது வந்து 15500 ரூபீஸ்க்கு வாங்கி இருக்கோம் நம்ம ரிペア பார்த்துட்டோம் அதனால நம்மளுடைய வாங்கின அமௌண்ட் வந்து கூடிடுச்சு ஓகேவா இப்போ 100க்கு 15 ரூபாய் நமக்கு லாபம் கிடைச்சிருக்குனா நம்மளுடைய அமௌண்ட்க்கு எவ்வளவு லாபம் அப்படினு சிம்பிளிஃபை பண்ணோம் அதாவது 100க்கு 15 ரூபாய் 15/100 சொல்லவே சொல்லாதீங்க 100க்கு 100க்கு 15 ரூபீஸ் லாபம்னா என்னோட அமௌண்ட்க்கு எவ்வளவு லாபம் அப்படினு இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இவ்வளவு 2392 ரூபீஸ் 50 பைசா நமக்கு லாபம் கண்டுபிடிச்சிட்டோம் சோ நம்மளுடைய காஸ்டிங் பிரைஸ் அதாவது நம்மளுடைய வாங்கின ரூபாயும் நமக்கு கிடைச்ச லாபம் எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு சொல்லிருக்கோமா அதையும் ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய வித்த ரூபாய் கிடைச்சிருச்சு ஓகே